உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹத்ராஸ் பகுதியில் மணிஷாங்கிற இளம்பெண் 4 பேரால கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த மணிஷாவோட உடலை காவல்துறை கைப்பற்றி இரவோடு இரவா அங்க உள்ள வயல்வெளிகளில் வச்சு எரிச்சிருக்காங்க. குறிப்பா அவங்களோட பெற்றோர்கள்ட்ட கூட காட்டாம இந்த செயலை அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த செயல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஹத்ராஸ் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தினுச்சு. பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்துக்கு நேரில் சந்திச்சு ஆறுதல் சொல்ல போன ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தியை உத்தரப்பிரதேச காவல்துறை மிக மோசமா கையாண்டு அவங்கள கீழே தள்ளிவிட்டு அதற்கப்புறம் அவங்கள கைது செஞ்சு அப்படின்னு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துச்சு. அந்த தடைகள்லாம் மீறி ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் பாதிக்கப்பட்ட பெண்ணோட குடும்பத்தை நேரில் சந்திச்சு ஆறுதல் சொன்னப்ப அவங்களோட குடும்பத்தினர் பிரியங்கா காந்திகிட்ட ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயங்களை முன் வச்சதா பிரியங்கா காந்தி தன்னோட ட்விட்டர் பதிவில் தெரிவிச்சிருந்தாங்க. அதில் 5 கேள்விகளாக அது இடம்பெற்றிருந்துச்சு. அந்த 5 கேள்விகள் என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் நீதி விசாரணை நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கையாகவும், ஹத்ராஸ் மாவட்ட ஆட்சியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட வேண்டும், அவருக்கு பெரிய பதவிகள் வழங்கக்கூடாது அப்படிங்கிறதாகவும், எங்கள் ஒப்புதல் இல்லாமல் எங்கள் மகளோட உடலை பெட்ரோல் ஊற்றி எரிக்கப்பட்டது ஏங்கிற கேள்வியையும், எப்போதும் எங்களுக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டு பொய்யான தகவல்கள் சொல்லப்பட்டது ஏங்கிற கேள்வியையும், எரிக்கப்பட்டது எங்களோட மகளோட உடல் தானாங்கிறத நாங்கள் எப்படி நம்ப முடியுங்கிற கேள்வியையும் எழுப்பியிருக்காங்க. இந்த 5 கேள்விகள் உத்தரப்பிரதேசத்தை ஆளக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோட அராஜக ஆட்சிக்கு எதிராக எழுப்பப்பட்ட 5 கேள்விகளாக பார்க்கப்படுது.